நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பிரசன்னா காலனி பகுதியை சேர்ந்தவர் தான் பாபுலால். இவருடைய மகள் தான் 21 வயதான துர்காதேவி. இவர் மதுரை கீழவேலி பகுதியில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் உதவியாளராக பணிபுரிந்தும் வந்துள்ளார். வீட்டிலிருந்து தினமும் பணிக்கு தன்னுடைய அப்பாவுடன் துர்கா செல்வது வழக்கம். சம்பவம் ஒன்று, காலை அண்ணனுடன் பணிக்கு சென்றுள்ளார் துர்கா. விமான நிலைய சாலையில் துர்காவின் இருசக்கர வாகனம் சாலையை கடக்க முயன்றுள்ளது. அப்போது மதுரை மாநகராட்சி பகுதியில் இருந்து குப்பை ஏற்றி வந்த லாரி ஒன்று வெள்ளைக்கல் பகுதியில் குப்பையை கொட்டச் சென்றுள்ளது. எதிர்பாராத விதமாக துர்கா சென்ற இருசக்கர வாகனத்தின் பின் பகுதியில் குப்பை லாரி மோதியது. இதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கிய துர்காதேவி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியும் உள்ளது. விபத்துக்குள்ளான லாரி ஓட்டுநரான மதுரை செல்லூரைச் சேர்ந்த 42 வயதான சரவணனை போலீசார் பிடித்து விசாரித்து வருகிறார்கள். லாரி மோதி இளம்பெண் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவமானது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியும் உள்ளது.